இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடலாம் ரம்யா, ஆனால் அந்த டயட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறவங்க எக்கச்சக்கமாக நான் பார்த்துருக்கேன். ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்டே ஃபிட் வித் ரம்யா. ஆஃப்கோர்ஸ் டயட் பண்ணுறது தாங்க கஷ்டம், எக்ஸசைஸ் கூட வந்து நடக்கிறது, ஓடுறது, தாவறது, குதிக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். பட் டயட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் எனக்கு பிடிக்காது, பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு விஷயம் வந்து நம்ம யாருமே பண்ணக்கூடாது, அது சஸ்டெயினபிளாகவும் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும், எது சாப்பிடணும், எது அதிகமாக சாப்பிடக்கூடாது, எது கம்மியாக சாப்பிடக்கூடாது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் நீங்கள் டயட்டே பண்ண வேணாம், ஆனால் 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதில் நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பலைனா இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமாவது நம்புறீங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்லீப் மோர். அதாவது வந்து டயட் பண்ணாமல் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல இந்த ஸ்லீப் மோர் பாயிண்ட் வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் தூங்குற நேரங்கள் வந்து கம்மியாகிடுதில்ல, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. இப்போ லேட் நைட் ஸ்நாக்கிங், மைண்ட்லெஸ்ஸாக வந்து டிவி பார்க்கும்போது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற விஷயம் நீங்கள் அதிகமாக தூங்கும்போது உங்களுக்கு நடக்காது. அதனால நீங்கள் அதிகமாக தூங்கும்பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அதாவது கார்டிசோல் லெவல்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது தான் நம்ம தப்பான சாய்ஸ் ஆஃப் ஃபுட் எடுப்போம். ஆங்ஸைட்டியில், போர்டமில், என்ன சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் கண்டமேனிக்கு சாப்பிடுவோம். பட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கம்மியாக இருக்கும்பொழுது கரெக்டான ஃபுட் சாய்ஸஸ் இருக்கும், அதனால் கரெக்டாக நம்ம சாப்பிடுவோம், கரெக்டாக தூங்குவோம், எல்லாமே வந்து நிதானமாக நடக்கும். முக்கியமான விஷயம் வந்து நாள் முழுக்க நம்ம வந்து நிறைய நேரம் வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் நிறைய நேரம் தூங்கிடுறோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு கம்மி நேரம் தானே இருக்கும். அதனால த சான்சஸ் ஆஃப் ஃபஸ்ட் டு ஈட் மோர் தேர் ஃபோர் கம்ஸ் டவுன் ஆல்சோ. இப்போ எப்படி வந்து அதிகமாக தூங்குறது? ஒன்று வந்து நீங்கள் வீக் டேஸில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் சீக்கிரமாக தூங்குறதுக்கு போகணும், இல்லை வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு மணி நேரம் தூங்குங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்லீப்பிங் டைமை ஜாஸ்திப்படுத்துங்க, கண்டிப்பாக நீங்கள் டயட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. செகண்ட் பாயிண்ட், ரெடியூஸ் யுவர் போர்ஷன்ஸ். நீங்கள் சாப்பிட்றது வந்து ரைஸாக இருந்தாலும், பாஸ்தாவாக இருந்தாலும், நூடுல்ஸாக இருந்தாலும், பீட்ஸாவாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் ஃபுட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண தேவையே இல்லை, எந்த சாக்ரிஃபைஸும் இங்கே வேண்டாம். பட் நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா போர்ஷன் சைஸ் மாத்திரம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஜென்ரலாக 4 பீட்ஸா சாப்பிடுவீங்களா? இப்போ ஒரு 2 பீட்ஸாவோடு நிறுத்திடுங்க. ஜென்ரலாக ஒரு பெரிய பவுலில் பிரியாணி சாப்பிடுவீங்களா? இப்போ வந்து ஒரு அரை பவுலோடு நிறுத்திடுங்க. ஸோ இட்ஸ் ஒரு வின் வின் சிச்சுவேஷனில், உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்காது. இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அமெரிக்கனாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு யூரோப்பியனாக இருக்கணும். இந்த எக்ஸாம்பிளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அமெரிக்கன் யூஎஸில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாமே இந்த அமெரிக்கன்ஸ் வந்து பெரிய பெரிய போர்ஷன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்டு வந்து பெரிய சைஸில் இருக்கும், அவங்களோட பிளேட்ஸ், சர்விங்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு யூரோப்பியன் மைண்ட் அப்ரோச்சில், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க, சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு அளவோடு தான் அவங்க லிமிட்டடாக கொடுப்பாங்க. இந்த இடத்துல அதே டிப் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த யூட்டன்சில்ஸ், பிளேட்ஸ் எல்லாமே சின்ன சைஸில் சின்ன பவுல்ஸாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆக்சுவலி ட்ரிக்கிங் யோர் மைண்ட். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சைஸ் வந்து, ஐயோ நம்ம ஒரு பிளேட் முழுக்க ஃபுட்டு போட்டு சாப்பிட்டோம், அதனால் நமக்கு இதுவே போதும், இது நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத மைண்டே வந்து உணர்த்தி உங்களுக்கு சொல்லும். அதுதான் நமக்கு தேவை. ஸோ reduce your portions. Number 3, be aware of your beverages. எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து டெய்லி டின்னருக்கு நான் சாலிடாக எதுவுமே சாப்பிட மாட்டேன், நல்லா திக்காக ஒரு மில்க் ஷேக் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து நான் ஆல்கஹால்லாம் குடிக்க மாட்டேன், பட் ஏதாவது பார்ட்டி பப்புக்கு அப்படின்னு சொல்லி போனேன்னா எனக்கு வந்து இந்த மாக்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ், டெட்ரா பேக், அந்த மாதிரி ஜூஸஸ் மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பெருசாக சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 5-8 கிளாஸ் கப்புக்கு வந்து டீ, காஃபி இந்த மாதிரி குடிச்சிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து தப்பான பழக்கங்கள், இட் வில் லீட் டு வெயிட் கெயின். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் வந்து தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் தானே குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், பட் த சயின்ஸஸ், இப்போ நீங்கள் குடிக்கிற விஷயத்தில் சுகர் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கேலரிஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பெவரேஜஸ் அப்படிங்கிறது ராங் சாய்ஸ் ஆஃப் பெவரேஜஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் குடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு க்ரீன் ஜூஸ், இல்லை வந்து ஹோல் ஃப்ரூட், இல்லை வந்து திங்ஸ் லைக் லைம் வாட்டர், க்ரீன் டீ, ஹர்பல் டீ, இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இளநீர், பட்டர் மில்க், அந்த மாதிரி லோ கேலரிஸ் லோ சுகர் உள்ள பெவரேஜஸாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெயிட்டும் குறையும், அதே மாதிரி உங்களோட சொசைட்டியும் நல்லாயிருக்கும், வாட்டர் நிறையா குடிக்கிற ஒரு ஃபீலிங்னால ஹைட்ரேஷன் லெவலும் ஹையாக இருக்கும். Number 4, பி ஃபிசிக்கலி ஆக்டிவ். அதாவது நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும், பயங்கரமாக வந்து ராக் கிளைம்பிங் பண்ணணும், பவர் லிஃப்டிங் பண்ணணும் இப்படிலாம் யாருமே சொல்லலை.
சிம்பிளாக உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி. அது வாக்கிங்காக கூட இருக்கலாம். ஒரு 20 to 30 minutes முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாக கிராஜுவலாக அதோடய டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வாக்கிங்லாம் செட் ஆகலை, அது ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா வேறு என்ன என்ஜாய் பண்ணுவீங்க? டான்ஸிங்கா, ஸ்விம்மிங்கா, பேட்மிண்டன் விளையாடுறதா, இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபிசிக்கலாக எங்கேஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுங்கள். அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை தாண்டி உங்களுக்கு ஆக்டிவிட்டி அதிகமாகும்பொழுதும் நிறையா கேலரிஸை நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ் நடக்கும். கடைசி பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், ஹாவ் அ ஸ்ட்ராங் பர்பஸ். இப்போ வந்து எனக்கு வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரிக்கான விஷயம். உலகத்தில் முக்கால்வாசி பேருக்கு அது வேணும் தான். அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயமே இல்லையே. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிவார்ட் வின்னிங் விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் மோட்டிவேட் யூ டு அச்சீவ் இட். அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூ இயர் வரப்போகுது. இந்த நியூ இயருக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்க்குள்ளே நான் எப்படியாவது நியூ இயரில் வந்து ரெடி ஆகி அதுலேருந்து நான் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு கோல். இல்லை எனக்கு ஒரு 4 months கல்யாணம் நடக்க போகுது, அது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் திங், கல்யாணம் போது நான் செம்மையாக இருக்கணும், அதுக்காக நான் வந்து வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கோல். இல்லை எனக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வர போகிறாங்க, அவங்கள நான் மீட் பண்ண போகிறேன், மீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்காக நான் வெயிட் லூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் சொன்னேன், உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பட் அந்த மாதிரி விஷயம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அப்படியே 1-2 தவறினா கூட யூல் கெட் பேக் ஆன் ட்ராக், பிகாஸ் திஸ் கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக மேலே சொன்ன எல்லா 4 points ஜஸ்ட் அனதர் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் இல்லை இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், தினசரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு 5 விஷயம் சொன்னேன். இந்த 5 விஷயமுமே வந்து டயட் சம்மந்தமான விஷயமே கிடையாது. பட் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமான ரெஸ்ட்ரிக்டிவான விஷயங்களை வந்து டயட் அப்ரோச் அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்து அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் ஃபுட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி அப்படியே ஓவர் வெல்மிங்காக ஓவர் நைட்டில் இதெல்லாம் நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன், இது மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அப்ரோச்சில் ஒரு 2-3 ட்ரை பண்ணி நொந்து நூடுல் ஆகி அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணணும்ப்பா வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா அந்த வெயிட் லாஸே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி ஒரு ரிலாக்ஸ் மோடுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் இந்த 5 விஷயம் சொன்னேன். இந்த 5 விஷயம் கூட ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நிறைய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் கூட அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்க்கு எய்ம் பண்ணுங்கள் போதும். இல்லை நீங்கள் எப்போதுமே வந்து வெள்ள ஃப்ரைட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்ற ஒரு பர்சன் அப்படின்னா முதல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற கோல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து முக்கியமாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக வச்சு என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணிங்கன்னா 100% இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படிப்பட்ட எல்லா டிப்ஸும் ஒர்க் ஆன ஒரு பர்சனை அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கீழே கமெண்ட்ஸில் இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஆல்சோ வரப்போகிற நாட்களில் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மீ ஃப்ரம் ரம்யா.